ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஐனிஸ் கிரிக்கெட் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படினா சிம்பிள் ட்ரிக்ஸ் டு இம்ப்ரூவ் யுவர் பௌலிங் ஸ்பீட் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் வச்சு உங்க பௌலிங் ஸ்பீட் வந்து இன்னும் பெட்டரா எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படினு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஓகே ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு ஃபாஸ்ட் பௌலரா இருக்கீங்க அப்படினா உங்களுக்கு தேவை வந்து உங்களோட ரன் அப்லயே உங்களோட பௌலிங் ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணலாம் அதாவது ஒரு பேசிக் உங்களோட ரன் அப் வந்து இன்னும் கொஞ்சம் உங்க ரன் அப் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா மாத்துறீங்க அப்படினாலும் உங்களோட பௌலிங் ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணலாம் ப்ளஸ் உங்களோட ரிலீசிங் டைம்ல வந்து கரெக்டா இந்த இடத்துல நீங்க வந்து இப்ப ரிலீஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரிலீஸ் பண்ணும்போது கொடுக்குற எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ்னாலையும் நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட பவுலிங் ஸ்பீட் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் ஸோ இந்த ரெண்டு ஸ்டெப் வந்து இன்னைக்கு நான் வந்து எப்படி அதை இம்ப்ரூவ் பண்றது அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து ஒரு ரன் அப் வச்சிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பெட்டரா இன்னும் ஒரு நாலு ஸ்டெப் பின்னாடி இருக்கிற இப்போ நீங்க ஒரு லெவன் ஸ்டெப் வச்சு ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் போடுறீங்க இல்லை ஃபிஃப்டீன் ஸ்டெப் வச்சு ஃபாஸ்ட் பவுலிங் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அதை விட கொஞ்சம் அதிகமாகவே உங்க ரன் அப் வச்சுக்கலாம் ஏன்னா நீங்க வந்து ரன் பண்ணி வரது வந்து ஃபாஸ்ட்டாக ரன் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரைடோட லென்த் வந்து என்ன ஆகும் அப்படின்னா முன்னாடி நீங்க ரன் பண்ணதுக்கும் இப்போ நீங்க வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ண போறீங்க அப்படிங்கிறதுக்கும் உங்க ஸ்ட்ரைடோட லென்த் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும் அதாவது கொஞ்சம் அதிகமாகும் ஸோ அந்த டைம்ல வந்து ஒரு நாலு ஸ்டெப் நீங்க பின்னாடி வச்சிருந்து நீங்க வந்து ஃபாஸ்ட்டாக ரன் பண்ண ரன் அப் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களோட வந்து பவுலிங் ஸ்பீட் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும் தென் நீங்க ரிலீஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் நீங்க வந்து பக்கத்துல வந்து இந்த மாதிரி ஓடி வராம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பவுலிங் ஸ்பீட் வந்து இம்ப்ரூவ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வந்து கரெக்டாக இந்த பொசிஷன்ல இருந்து கரெக்டாக பால வந்து இந்த மாதிரி நீங்க கரெக்டாக அந்த மாதிரி ஃபாஸ்டா போட்டுட்டே இருக்கணும் இந்த மாதிரி ஒரு ஷேட் ஆக்ஷன்ல ஒரு 10-15 தடவை டெய்லி இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும் பால வந்து ரிலீஸ் பண்ணாம இந்த மாதிரி கரெக்டா உங்களோட நீங்க வந்து பால் ரிலீஸ் பண்ற டைம் இந்த மாதிரி இந்த இடத்துல பால் எடுத்துட்டு இந்த இடத்துல ரிலீஸ் பண்ண போறீங்க அந்த டைம்ல வந்து ஃபோர்ஸா உங்களோட ஃபுல்லா உங்களோட ஆர்ம் வந்து ஃபோர்ஸா நீங்க வந்து ரொட்டேட் பண்ணும் ரொட்டேட் பண்ணா உங்களுக்கு வந்து ஸ்பீட் வந்து நல்லா ஜென்ரேட் ஆகி பாலும் நல்லா ஃபாஸ்டா போகும் பிளஸ் அந்த கிரிப்ல ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னா கரெக்டா உங்களோட கன்வீனியன்டா இருக்கிற மாதிரி உங்களோட கிரிப் வந்து எப்பவுமே பிடிச்சுக்கணும் கிரிப் பிடிக்கும் போது நீங்க வந்து ரொம்ப டைட்டா பிடிச்சாலும் பால் வந்து ஃபாஸ்டா போகுது ஏன்னா டைட்டா பிடிச்சி சில பேர் வந்து ரொம்ப ஷார்ட் பால் போட்டுருவாங்க அதாவது ரொம்ப டைட்டா பிடிச்சி பால் வந்து உங்க கையில இருந்து ரிலீஸ் ஆகி போகும்போது கீழே வந்து ஷார்ட் பால் போட்டுருவாங்க வேற ரொம்ப லூஸா பிடிச்சாலும் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப பால் ரொம்ப ரொம்ப ரூல் லூஸாக பிடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து பால் ரிலீஸ் பண்ணும்போது உங்களோட கண்ட்ரோல் இல்லாமல் அந்த பால் வந்து ஃபுல் டாஸ் ஒரு பீமராக போய் விழுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சான்சஸ் வந்து அதிகம் ஸோ உங்களோட கன்வீனியன்ட்ல நீங்கள் வந்து இந்த கிரிப்பை பிடிச்சிட்டு நீங்கள் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் இம்ப்ரூவாக இருக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து என்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும் அப்படின்னா சும்மா அது ஒரு பால் வந்து நீங்கள் இப்படி பிடிச்சிட்டு கரெக்டாக அந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் பால் இந்த இடத்துல ரிலீஸ் பண்ணுற டைமில் வந்து ஃபாஸ்ட்டாக உங்களோட ஆர்ம் வந்து ரொட்டேட் பண்ணி பழகணும் நீங்கள் எவ்வளோ கூட ஃபாஸ்ட் ஆர்ம் ரொட்டேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ கூட உங்களோட பால் வந்து இன்னும் ஸ்பீடாக போகும் தென் இப்போது ரன் அப் வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக ஒரு பவுலிங் ரன் அப்புக்கும் இப்போது இம்ப்ரூவ் பண்ணணும் பவுலிங்கோட ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரன் அப்புக்கும் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நார்மலாக எப்படி அந்த பாலை வந்து ரன் அப் வச்சு நார்மல் பவுலர் ஃபாஸ்ட் பவுலர் வந்து எவ்வளோ ரன் அப்பில் வச்சு வருவார் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ரன் பண்ணி வர்றேன் இப்போ வந்து நார்மலாக ஒரு ஃபாஸ்ட் பாலர் வந்து அவரோட ரன் அப்பில் வந்து எப்படி வந்து பவுலிங் போடுவார் அப்படின்னு பார்த்தீங்க ப்ளஸ் இப்போ வந்து உங்களோட பவுலிங் ஸ்பீட் வந்து இன்னும் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த ரன் அப் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நாலு ஸ்டெப் வந்து பின்னாடி இருந்து கொஞ்சம் ஒரு நாலு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா வச்சு ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணி வந்து நீங்கள் வந்து பால் வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து போட போகிறீங்க ஸோ அது எப்படி நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு இப்போ நான் அந்த ஸ்கில்லையும் நான் ப்ராக்டிஸ் பண்ணி காட்டுறேன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எப்படி பவுலிங் ரன் அப் யூஸ் பண்ணி அது வந்து எப்படி ஸ்பீட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உங்களோட ரிலீஸ் ரிலீஸுக்கு நீங்கள் ஒரு டென்னிஸ் பாலோ இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டெம்பர் பாலோ வச்சு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க பவுலிங் ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு சரி ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து நார்மலாக ரன் அப் பண்ணி வராமல் நின்ன இடத்துல இருந்தே வந்து அதாவது உங்களோட டெலிவரி ஸ்ட்ரைட்ல இருந்து நீங்கள் வந்து கரெக்டாக உங்களோட ரிலீஸிங் வந்து ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஸ்பீடை வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணுங்க சரி ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த மாதிரி இப்போ வந்து
நம்ம ரன் அப் பிளஸ் இந்த ரிலீசிங் ரெண்டுமே எப்படி ஃபாஸ்டா போட போறோம் அப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ரிலீசிங் ரெண்டுக்குமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுனா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தென் இந்த வீடியோஸ்ல என்ன டவுட் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.